வணக்கம், வெல்கம் டு ஒலிவீச்சிஸ் 97th எபிசோட் ஆஃப் மஸ்ட் வாட்ச் மூவி சீரீஸ். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறது 2015 வெளிவந்த ஒரு மலையாளம் மூவி. இந்த படத்தோட பேரு ஒரு வடக்கன் செல்ஃபி. இது ஒரு டிராமா த்ரில்லர் ஜானர்ல வர படம். அண்ட் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஜி பிரஜித். அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு வினீத் ஸ்ரீனிவாசன், நிவின் பாலி, மஞ்சிமா மோகன், அஜு வர்கீஸ், விஜய ராகவன் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ഇരുപത്തിനാല് മണിക്കൂറിനുള്ളിൽ ഇയാളെ പിടികൂടാനുള്ള നീക്കങ്ങൾ തുടങ്ങി കഴിഞ്ഞുവെന്ന് പോലീസ് അറിയിച്ചു. നിന്നെ പോലെയുള്ള ഊച്ചാളികളെ തേടി കണ്ടുപിടിക്കുന്ന ഒരു പ്രൈവറ്റ് ഡിറ്റക്റ്റീവാടാ ഞാൻ. തല്ലിയിട്ടൊന്നും കാര്യമില്ല, സൈക്കോളജിക്കലായിട്ട് അവനെ തകർക്കണം. അതിനാദ്യം ഞാൻ അവനേക്കാളും വളർന്നു. இப்போ இந்த படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த கதை உமேஷோடது. உமேஷ் வந்து நிவின் பாலி பண்ற கேரக்டர். இவன் வந்து ஒரு சோம்பேறியான என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். 42 அரியர் வச்சிருக்க உமேஷ் வந்து வாழ்க்கையில எப்படியாவது சீக்கிரமா பெரியாள் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவரோட ஃப்ரெண்டான ஷாஜி கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க வந்து வீட்லயே உட்காந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க வீட்டில் இருக்க அப்பாவும் அம்மாவும் அவனை எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி உமேஷ் வந்து எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம் வந்து சொதப்புது. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஷார்ட் ஃபிலிமை எடுத்து முடிக்க முடியறதில்ல. இதனால அவரோட அப்பா வந்து ரொம்பவே கோவப்பட்டு, இதுக்கு மேலே நான் உனக்கு டைம் கொடுக்க மாட்டேன், நீ வந்து என் கூட சேர்ந்துட்டு நாளைக்கு மளிகை கடைக்கு வரணும், இனிமே நீ என் கூட இருந்து நம்மளோட பிஸ்னஸ் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுவார். ஸோ இதை கேட்ட உமேஷ் வந்து இனிமே இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்மளை வந்து அவரோட பிஸ்னஸ்லாம் இருக்க சொல்லுவார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் அங்கேருந்து கிளம்பி சென்னை போயிடலாம். அங்கே போயிட்டா அங்கே கௌதம் மேனோட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து சீக்கிரமாகவே வாழ்க்கையில் பெரியாள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாரு. இதுக்காக அன்னைக்கு நைட்டு கிளம்புற சென்னை ட்ரெயினை பிடிச்சி அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அப்படி அன்னைக்கு அங்கேருந்து சென்னை கிளம்புற அந்த ட்ரெயினில் அவர் ஏறும்போது அவரோட கம்பார்ட்மெண்ட்டில் பார்க்குறாரு அவரோட பக்கத்து வீட்டு பொண்ணான டெய்ஸியை. டெய்ஸியார்னா மஞ்சிமா மோகன் பண்ணுற கேரக்டர். டெய்ஸி வந்து உமேஷோட பக்கத்து வீட்டில் சமீபமாக குடியேறின ஒரு பொண்ணாக இருக்கும். ஸோ இவங்க பின்னாடி உமேஷும் அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஷாஜி எல்லாம் வந்து ரொம்பவே ரூட்டு விட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி டெய்ஸியை பார்த்தா உமேஷ் வந்து டெய்ஸிக்கே தெரியாமல் ஒரு செல்ஃபி எடுத்து அவரோட ஃப்ரெண்டு ஷாஜிக்கு அனுப்புவார். எதுக்காகனா தான் வந்து டெய்ஸி கூட ட்ராவல் பண்ணுறத பார்த்து அவரோட ஃப்ரெண்ட் ஷாஜி வந்து பொறாமப்படட்டும் அப்படிங்கிறதுக்காக கேஷுவலாக அனுப்புவார். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினில் சீடி வித்துட்டு வர ஒரு சின்ன பையன்கிட்ட தன்னோட ஃபோனை கொடுத்து என்னையும் இந்த பொண்ணையும் வந்து ஃபோட்டோ சேர்ந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கண்ணால் சிக்னல் கொடுப்பாரு. அந்த பையன் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போய் அப்படியே அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான். ஸோ அப்படி வந்து உமேஷோட ஃபோன் வந்து அங்கேருந்து மிஸ் ஆகுது. இதுக்கப்புறமா உமேஷ் வந்து சென்னை இறங்குறாரு. ஸோ அப்படி சென்னை இறங்கினதுக்கப்புறமா உமேஷ் பார்க்குறாரு அங்கே டெய்ஸி இல்லை. டெய்ஸி அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ உமேஷ் வந்து தான் வந்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பார். அவர் எல்லா இடத்துலையும் ஏறி இறங்கி சான்ஸ் கேட்பார். பட் அவர் நினச்ச மாதிரி எந்த சான்ஸுமே கிடைக்காது. 6 நாள் அப்படியே சுற்றிட்டு அதுக்கப்புறமா தான் ஊருக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வருவார். அப்படி வீடு திரும்புகிற உமேஷை வந்து அவரோட அப்பா ரொம்பவே பயங்கரமாக அடிப்பார். அடிச்சுட்டு டெய்ஸி எங்கே போனால், டெய்ஸி உன் கூட தானே வந்தா, எங்கே அவ அப்படின்னு சொல்லி அவளை விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உமேஷ்க்கு புரிய வரும் டெய்ஸியும் தானும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஷாஜி காமிச்சிருந்தார் இல்லையா, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுனால தான் இவர் வந்து இப்படி கேட்குறாரு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குவார். அதுக்கப்புறம் அவர் வந்து நான் டெய்ஸி கூட போகலை, அவள் வந்து எங்கே போனான்னு எனக்கு தெரியாதுன்னு கிளாரிஃபை பண்ண ஆரம்பிப்பார். பட் அதை யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவர் அங்கேருந்து கிளம்பி அவரோட ஃப்ரெண்ட் ஷாஜியும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி சென்னை போவார். எதுக்காகனா டெய்ஸியை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அப்படி சென்னை போகிற உமேஷும் ஷாஜியும் அங்கே ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவை மீட் பண்ணுறாங்க. அவர் தான் வினீத் ஸ்ரீனிவாசன் பண்ணுற கேரக்டர் ஜாக் ட்ராக்கர். அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்ட டெய்ஸியை தேடி அலையிறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல அவங்கள பார்க்கவும் செய்வாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அண்ட் இவங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இவங்க இங்கே வந்தாங்க அப்படிங்கிறத பற்றின பாக்கி திரைக்கதை தான் இந்த படம். நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்னோட போகிற இந்த படம் இன்னைக்கு சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய கருத்தை முன்வைக்கிற ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் மஞ்சிமா மோகனோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் டிபட் ஃபிலிம் அண்ட்
இந்த படம் வினி ஸ்ரீனிவாசனோட 4வது ஸ்கிரீன் பிளே பண்ண ஒரு படம். அண்ட் இந்த படத்தை வந்து பெங்காலிலையும் தெலுங்குலையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் டப்ட் வெர்ஷன் எதுவும் அவைலபிளாக இல்லை. அண்ட் இந்த படத்தோட ஹாட் ஸ்டார் லிங்க்கும் அப்புறம் வித் சப்டைட்டிலோட நாங்கள் கீழே ஷேர் பண்ணியிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு பெஸ்ட் படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.